தேர்ட்டி டேஸ் ரெசினார் சேலஞ்சில் இன்றைக்கி நம்ம டேட் 29 இருக்கும். அண்ட் இன்றைக்கி நம்ம எப்படி ஒரு ப்ராடக்டை கஸ்டமர் கிட்ட சேல் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அண்டு இது ரெசினார் ப்ராடக்ட் மட்டும் கிடையாது, நீங்கள் எந்த ஒரு விதமான ப்ராடக்டாக இருக்கட்டும், சர்வீஸாக இருக்கட்டும், அது எப்படி நம்ம வேறு ஒரு கஸ்டமர்கிட்ட சேல் பண்ணலாம் அப்படின்றத ஸோ எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் இருக்கும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அண்ட் நீங்கள் இந்த மாதிரி ரெசினார் பத்தின டிப்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ப்ரைமரி பேசிக் லெவலில் நீங்கள் ஒரு ப்ராடக்டாக சர்வீஸ் சேல் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் போடலாம். தென் எல்லாருமே மோஸ்ட்டாக காமனாக யூஸ் பண்ணுற ஆப் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம். ஸோ இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணி அதில் என்ன ப்ராடக்ட் சர்வீஸோ அதுக்கு நீங்கள் ரிலேட்டடாக ரெகுலராக போஸ்ட் போட்டுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக டிஜிட்டலில் உங்களோட கஸ்டமரை சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் வே. இந்த ஜஸ்ட் ஒரு போஸ்ட்டாக மட்டும் போடாமல் உங்களோட கஸ்டமர் ஆர் உங்களோட ஃபாலோவர்ஸ்க்கு கனெக்ட் ஆகுற மாதிரி எமோஷ்னலாக வீடியோஸ் போடலாம். ஃபார் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அந்த மாதிரி இருப்பாங்க, அவங்களுக்கு உங்களோட ப்ராடக்ட் ஆர் சர்வீசஸை ஃப்ரீயாக கொடுத்து எப்படி இருக்குன்னு ரிவ்யூஸ் ஆர் ரேட்டிங்ஸ் கொடுக்க சொல்லலாம். ஸோ இது ஒன் டைப் ஆஃப் ப்ரொமோஷன். அண்ட் அனதர் ஒன் இம்பார்ட்டண்ட் அண்ட் பெஸ்ட் டைப் ஆஃப் ப்ரொமோஷன் நான் உங்களுக்கு நாளைக்கு வீடியோவில் சொல்கிறேன். இன்னைக்கு க்வெஸ்சன், நம்ம ஒரு கஸ்டமர்கிட்ட வேறு எப்படி எல்லாம் ஒரு ப்ராடக்ட்டை சேல் பண்ண முடியும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆர் இன்றைக்கி நம்ம பார்த்ததில் உங்களுக்கு எந்த டைப் பெஸ்ட் அப்படின்னு தோணுதோ அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.